ஆத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மாதமாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக விளைநிலங்களில் மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் ஊற்றெடுத்து வயல்களில் தண்ணீர் தேங்கியதால் ஏராளமான ஏக்கர்களில் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த மரவள்ளிக்கிழங்குகள் மழைநீரில் மூழ்கி அழுகியதால் மரவள்ளிக்கிழங்கு அறுவடை செய்ய முடியாமல் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மழையாலும் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாக கூறும் விவசாயிகள் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதோடு மரவள்ளிக்கிழங்குக்கு உரிய விலை நிர்ணயம் செய்து அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டங்க மஞ்சினி கிராமம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இந்த பகுதியில் முழுக்க முழுக்க மானாவாரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி பாய்ச்சலில் வந்து மரவள்ளிக்கிழங்கு தான் அதிகமாக பயிர் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 20-30,000 ஏக்கர் இந்த வட்டத்தில் வந்து மரவள்ளி பயிர் தான் இருக்கும். இந்த வருஷம் இப்போ பருவமழை அதிகப்படியாக பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா நிலங்கள்லாம் ஊத்தெடுத்துருச்சு. ஊத்தெடுத்ததுனால பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 11 மாதம் 11 மாதத்தில் அறுவடை பண்ணக்கூடிய கிழங்கு 8 மாதம் 7 மாதத்துலேயும் அறுவடை பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. பார்த்திங்கன்னா எங்களுக்கு விலையும் இல்லை. 1-2 மில்லு இயங்குறவங்க வந்து விலையை ரொம்ப குறைச்சி அடிமட்ட விலைக்கு கேட்குறாங்க. எங்களோட ஒரு வருஷம் உழைப்பு பார்த்திங்கன்னா இதுதான், வேறு வருவாய் எதுவும் கிடையாது. இந்த சூழ்நிலையில் அவங்க அடித்து வாங்குற சூழ்நிலையில் எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட நஷ்டம்தான் ஆகுது. ஒரு பயிர் பண்ணி ஒரு 10 ரூபா லாபம்னு பார்க்குறத விட நான் எவ்வளோ நஷ்டம் ஆகுதுன்றத நஷ்ட கணக்கு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மழை பெஞ்சு இது ரொம்ப சேறு சகதியமாக இருக்கிறனால அறுவடை பண்ணி வெளியே கிழங்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தனியாக நாங்கள் வந்து செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8,000 ரூபாய்க்கு மேலே நாங்கள் கை காசை கொடுத்து அறுவடை பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பெரும் நஷ்டம். இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அரசாங்கம் ஒரு நிலையான விலையை நிர்ணயிச்சிருந்தா எங்களுக்கு வந்து அது ஒரு லாபம், மினிமம் இவ்வளோ ஒரு லாபம் இருக்குது அப்படின்ற நாங்கள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால் வந்து அரசாங்கம் முதல்ல மரவள்ளிக்கு ஒரு நிரந்தர விலை நிர்ணயம் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த வருஷம் ஏற்பட்ட இந்த மழை சேதம் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ஏதோ ஒரு நிவாரணம் பண்ணாங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ளதாக. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட். சீப் அண்ட் பெஸ்ட் சரவடி அண்ட் அதிரடி தீபாவளி கொண்டாட்டம். அனைத்து ஆடைகளும் ஒரே இடத்தில். பல்லடத்தின் பாரம்பரியம் நம்ம விமல் ரெடிமேட்ஸ் அண்ட் சாரீஸ். தீபாவளி பர்ச்சேஸ் இதை விட சீப் அண்ட் பெஸ்டா இருக்கவே முடியாது. வந்து பாருங்க, வாங்காம போக மாட்டீங்க. தினசரி மார்க்கெட் எதிரில், எம்ஜிஆர் சாலை, பல்லடம், திருப்பூர். எங்கும் கண்டிராத உலகத்தரம், குறைந்த கட்டணம், சிறந்த வேலை வாய்ப்பு. கொங்கு மண்டலத்திலேயே எம்பிஏ படிக்கணும்னா நம்ம ஜெய் ஸ்ரீராம் கல்லூரிக்கு தான் வரணும். குறைந்த இடங்களே உள்ளன. அட்மிஷன் நடைபெறுகிறது அவினாசி பாளையம், திருப்பூர். தொடர்புக்கு 9047098310.